மக்களுக்கு வணக்கம். நான் மிஸ்டர் டியோ கிரீன். இன்றைக்கி வந்து நம்ம 60-ஆம் குருவ நாத்தங்காலுக்கு வந்து கடல புண்ணாக்கு வீட்டிலேருந்தே கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பார்க்குறது உங்களுக்கு தண்ணி மாதிரி தெரியலாம், பட் இதை எப்படி நான் ஊற வச்சு அதை பிரித்தேன் அப்படிங்கிற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் அதை வடிகட்டுறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்ன ஒரு இது இருந்தது தெரியுமா? அது என்னால் சுத்தமாக முடியல அதை வடிகட்டுறதுக்கு. அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நான் விட போகிறேன். ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், ஏன்டா கடல புண்ணாக்கு விட்ற, வேறு எதுவுமே இல்லையா வேப்ப புண்ணாக்கலான்னு. கடல புண்ணாக்கை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் அந்த யூரியா அப்படிங்கிறது வந்து நிறைய அளவில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் நான் சொல்கிறேன் பின்னாடி. இந்த வீடியோ என்னாச்சு, நான் வச்சுட்டு போயிட்டு நின்னதுக்கப்புறம் குருவி வந்து உட்காந்து ஃபோனை சாய்ச்சி விட்டுருச்சு. அதனாலே ஒரு மாதிரி ஜூமிங்கில் இதுவாகிப்போச்சு, பிளர்ராகிப்போச்சு வீடியோவும். சரி, வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே போட்டேன். நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கனாலே தெரியும், கடலை புண்ணாக்கு தான் இருக்கிறதுலே வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு ஹை லெவலில் இருக்கும். நடுவில் நடுவில் ஒரு சில இடம்லாம் வந்து பாம்புங்கெல்லாம் ஊர்ந்து போனதுனால விதை தள்ளி போயிருக்கு, கொக்குங்க வந்து நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு. விதை விட்டதே வந்து அந்த மாதிரி விட்டாங்க, அந்த அரிசியான்ற அந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டாங்க. நான் தெளிச்சினான்றதே டவுட்டாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த வேலை வேலையாக இருக்கிறதுலாம் காமிக்கணுன்றதுக்காக. நல்லா இந்த வியூவிலலாம் நம்ம வந்து பிளான்ஸை பார்த்தோம் அப்படின்னாலே அது வேறு லெவல் தான். வேலை வேலையாக இருக்கிறதுலாம் கடலை புண்ணாக்கு தான். ஸோ இது போட்டதுக்கப்புறம் அது கலர் வந்து நல்ல ஒரு பச்சை கட்டியிருக்குன்னே சொல்லுவேன், வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நல்ல பிஜிஎம்மாக போடுறேன் இது கூட, என்ஜாய் பண்ணுங்கள். என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா?